பிரபு சார், பிரபு சார் வந்து ஐ திங்க் நான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது இந்த படத்தை ஒர்க் பண்ணப்புறம் நம்ம ரொம்ப ஆஸ் அ டான்ஸர் டான்ஸர்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இட்ஸ் அ கிரேட் ஆக்டர். ஐ திங்க் வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப அனுபவித்து ரொம்ப அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குற ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். பிரபு சார், நீங்கள் நிறைய படம் பண்ணணும் ஆக்டராக, நீங்கள் டைரக்டராக நீங்கள் பண்ணினோம், நிறைய படம் ஆக்ட் பண்ணணும், அதுதான் எங்களோட பர்சனல் விஷ். அதுதான் கணேஷ் எங்களோட ட்ரீம் கூட. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஏன்னா இந்த படம் வந்து நான் எழுதும் போது இந்த படம் வந்து ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமாக ஆரம்பிச்சிது, நீ படமாக வந்து ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமாக அது மாறிச்சுன்னா இல்லை, ஐ திங்க் கான்ட்ரிபியூஷன் நீ ஆடு அந்த கேரக்டரில், ஒரு கிருஷ்ணான்ற கேரக்டரில் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஃபினாமினல். நான் லிட்ரலி வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் அவரோட கான்ட்ரிபியூஷனில் அனுபவித்தேன். நம்ம ஒரு சீன் எழுதுவோம், அந்த சீனை வந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு போய் நம்ம நைட்டை போய் பார்க்கும் போது தூங்கும் போது எப்படி இருக்கும், எப்படி எடுத்தோமோ எப்படி எழுதுமோ அப்படி வந்து வந்திருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அவர் என்ன எழுதணுமோ அதுக்கு மேலே அவர் கொடுத்துருக்காரு, அது அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் கண்டிப்பாக. அஸ் அ பிரபு சார், அஸ் அ எப்படின்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, வேலையை மட்டும் பாரு, வேலையை பாரு, வேலையை மட்டும் பாரு. ஏன்னா எந்த விஷயமும் கிடையாது, ஒரு 100% காலை 2 o'clock சரி 5 o'clock சரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங் நான் பார்த்ததே கிடையாது. ஐ திங்க் சம்திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். தேங்க்யூ பிரபு சார், உங்களோட அசோசியேஷன் கிடச்சிது. ஏன்னா இன்றைக்கி பிரபு சார்னால தான் நான் வந்து ஆக்சுவலாக ஹிந்திக்கு போக முடிஞ்சது, பிகாஸ் இன்றைக்கி ஹிந்தியில் சாஜித் வாஜி சாரை நம்ம ஹிந்தியில் போய் பண்ணோம்னா பிரபு சாரோட ரெஸ்பெக்ட். ஐ திங்க் வந்து நம்ம தமிழில் எல்லோரும் பிரபு சாரை லவ் பண்ணுறோம், ஆனால் ஹிந்தியில் அவரை கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதான் உண்மை. பிகாஸ் நான் பார்த்தேன்னா, நான் எங்கேயாவது போய் டெக்னீஷியன் பண்ணும்போது பிரபு சார் படம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களோட அவங்களோட எனர்ஜி, அவங்களோட சந்தோஷம், பா நம்ம ஒரு தமிழ் பர்சன் வந்து அங்கே போய் ஒரு சவுத் இந்தியன் போய் அங்கே கலக்கிட்டு இருக்காரு, ஸோ அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு அந்த நான் படம் பண்ணும்போது எனக்கு கிடச்சிது. பிரபு சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், பிகாஸ் வி ஆர் லிட்டரலி ஐ திங்க் யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயிலர் வந்தப்போ எல்லா டேரக்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, லிங்குசாமி சார், கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் பேசினாங்க, பா ஒரு பெரிய ஒரு நடிகனை திருப்பி கொண்டு வந்துட்டப்பா நீ அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு சொன்னாங்க. நான் கொண்டு இல்லை சார், இது ஜாஸ்ட் ஹேப்பன். அவருக்கு வந்து பிஸியாக இருந்தார், இப்போவும் பிஸியாக இருக்காரு, ஒரு ஒரு சான்ஸ் கிடச்சிது வந்துட்டார். ஒரு பெரிய வேக்கமாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார், நிறைய டேரக்டர்ஸ்க்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பி ஒரு ஆக்டர் கிடச்சிட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. இது எதுவுமே பிகாஸ் தேங்க்யூ பிரபு சார், உங்களோட ஆஸ் அன் ஆக்டராக இல்லாமல் ஆஸ் அ இல்லாமல் இப்போ ஒரு பிரபு சார் ஒன்று சொன்னாங்க, ரொம்ப கேஷ்வலாக சொன்னாங்க நான் அவருக்கு, எனக்கு ஒரு நாள் உட்காந்து வீட்டில் உட்காந்தோம், நாளைக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள், நான் ஒரு படம் பண்ணுவேன், ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், உங்கள் படத்தை கூப்பிடுங்க சாங்கை நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக கொண்டு போவோம் இண்டஸ்ட்ரியை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது, அதுதான் சார் இங்கே மிஸ்ஸிங். அது கண்டிப்பாக நடக்கணும், நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள்